நீங்கள் சொன்னாப்புல ஒரு 4 வயது குழந்தை வந்து நீங்கள் ஃபோன் கொடுக்கல அப்படின்னா நான் இப்படி மாத்திரை சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை மிரட்டுற அளவுக்கு, பெற்றோர்களை மிரட்டுற அளவுக்கு இருக்குது. இப்போ அந்த 4 வயது குழந்தைக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பிளாக்மெயில் பண்ணுறோன்ற விஷயமே எப்படி ஃபாதர் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும்? ஆமாம், அதுவும் மொபைல் பார்த்து தான். ஒருவேளை மொபைல் மொபைலில் இருந்து அந்த கண்டென்ட் கூட பார்த்துருக்கும். கண்டிப்பாக சொல்லி எந்த அளவுக்கு அது பாதிப்பு? ஏன்னா இன்னைக்கு இந்த ரீல்ஸ்லாம் அப்படி தான் குழந்தைங்களோட இதை வந்து நம்ம வந்து நானே நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு நேரங்கள் இருக்குது. அதை தாண்டி அதுலேயே மூழ்கிடக்கூடாது, அதுலேயே வந்து நம்ம நேரத்தை செலவிடக்கூடாது அப்படின்ட்டு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம், அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடும். இல்லை இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த அம்மா சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு காலத்தில் குழந்தைங்க வந்து பலூன் கேட்டாலுங்க, சின்ன சின்ன விளையாட்டு பொம்மைகள் கேட்டாலும், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கேட்டாலும், பென்சில் கலர்கள் இப்படிலாம் கேட்டாலுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து குழந்தைங்க எங்களுக்கு மொபைல் இருந்தால் போதும் அப்படின்னு மொபைல் கேட்டு அழுகுதுங்க. அது கொடுக்கலன்னா இப்படிலாம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு பெற்றோருக்கு எதிராக நம்ம என்ன சொல்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் வந்து தயவு செய்து உங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து மொபைல் ஃபோனை எவ்வளவு தூரமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய அன்பை கொடுங்க, உங்களுடைய அனுபவத்தை கொடுங்க, உங்களுடைய அறிவை கொடுங்க. மொபைலை கொஞ்ச நாளைக்கு தூரமாகவே வைங்க. அது அந்த ஏஜில் அவங்க கண்டிப்பாக அதை பார்த்துக்க, அதாவது அந்த குழந்தைகளுக்கான ஒரு தன்மை இருக்குல்ல ஃபாதர், குழந்தை நிலையில் குழந்தை பருவத்திற்கான அந்த மகிழ்ச்சியான செயல்களை செய்யணும். இந்த மாதிரி அதை கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த தன்மையை இழந்துடுறாங்க அப்படின்றது உறுதி.